ஸோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைலில் மறுபடியும் ஹிடன் அச்சீவ்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ள போகிற முடியும். மறக்காமல் டைசன் நூப் கேமரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஹிடன் அச்சீவ்மெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில் ஆஃப் ஸ்டீல். இந்த அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பப்ஜி மொபைலோட டிஸ்கார்ட் மீடியாவில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உடனே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரி ஆனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஒரு மணிக்கே ட்ரை பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஒரே மேட்ச்சில் 1800 ஹெல்த்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணணும். எப்படி? ஒரே மேட்ச்சில் 1800 ஹெல்த்தை லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த அச்சீவ்மெண்ட்டை கேள்வி உடனே இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டுட்டேன். பசங்களையும் கூப்பிட்டு மேட்சுக்கு போறப்ப தான் தெரிஞ்சு மாஃபியா கேமரும் அவங்க டீமும் ஆல்ரெடி இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி, எப்படி முடிச்சிட்டாங்கன்னு ஒரு எட்டு கேட்டு வருவோம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஐடியாவை கேட்டப்ப, இதை விட நான் யோசிச்சதை விட ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். 1800 ஹெல்த்தை வந்து நீங்க லாஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1800 மேல ஹெல்த்தை வந்து நீங்க ஏத்திட்டே இருக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட 18 மெடிக்கிட்டுக்கு மேல தேவைப்படும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இல்லைன்னா பேண்டேஜ் நிறைய தேவைப்படும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பும் வந்து நிறைய தேவைப்படும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிக்கிறது ஃப்ளோரா மெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வந்திருக்கு. அந்த மோடு இறாங்குக்குள்ளே போகிறப்ப மூணு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஜென்ரேட் ஆகிற இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வெஹிக்கிள்லேருந்து கீழே குதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் வந்து குறைஞ்சிரும் கைஸ். ஹெல்த் குறைஞ்சவொடனே நீங்கள் பேண்டேஜோ மெடிக்கிட்டோ போகணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். உங்களுக்கு வந்து மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஹெல்த் வந்து லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 18 தடவை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஹெல்த் குறையும், ஒரு சில நேரம் வந்து நிறைய ஹெல்த் குறையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வாட்டி நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா அந்த ஹெல்த்தை குறைச்சி ஏற்றிருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி. 1800 ஹெல்த் பாயிண்ட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணணும். அப்போ 1800 பாயிண்ட்டுக்கு மேலே ஹெல்த்தை ஏற்றி நீங்கள் வந்து குறைச்சாகணும். நீங்கள் பேண்டேஜோ மெடிக்கிட்டோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோ இதெல்லாம் தேடி எடுத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இதுதான் கைஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. ப்ரோ, நம்ம லிவிக்லேயும் இதை கம்ப்ளீட் பண்ணலாம்ல? லிவிக்கில் லாஸ்ட் ஜோனில் போயிட்டு அப்படின்னா லிவிக்லேயும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதில் நீங்கள் ஹெல்த் மெடிக்கிட்டு இதெல்லாம் தேடணும் லாஸ்ட் ஜோனில் போயிட்டு உட்காந்து கம்ப்ளீட் பண்ணுறது. பட் அதை விட ரொம்ப பெஸ்ட்டான விஷயம், ஈஸியான விஷயம் இதுதான். ஆட்டோ ஜென்ரேட் ஆகிறது லிவிக்லேயும் இடம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான டைமிங் வந்து லிவிக் மேப்பில் இருக்காது, டக்கு டக்குன்னு ஜோன் வந்துகிட்டே இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் மாஃபியா கேமருக்கு ஐடியா கொடுத்தது இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் டக்குன்னு முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கீழே விழுக அது ஹெல்த் ஏற ஏற நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மேட்ச்சில் செத்துட்டு நாங்கள் வெளியவே வந்தோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போன தடவை ப்ரீமியம் கிரேட் கூப்பன் கொடுத்தாங்க, இந்த வட்ட வெறும் கிளாசிக் கிரேட் கூப்பன் தான் வந்து தந்திருக்காங்க. ஓகே பரவாயில்ல, இதில் நம்ம கிளாஸில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ ஓகே, நமக்கு வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. 30 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டும் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும், ரொம்பவே ஈஸியாக எடுத்துட முடியும். ப்ரோ, இந்த அச்சீவ்மெண்ட் பிஜிஎம்ஐக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பிஜிஎம்ஐக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அப்டேட் வந்துடும். அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிக்க முடிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க. இங்கே பாருங்கள், 16ஆம் தேதி நடுராத்திரி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் போட்டுவிட்டு யார் யாரெல்லாம் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க கைஸ். மாஃபியா ப்ரோ அப்புறம் உங்களோட டீமுக்கும் ரொம்ப நன்றி பிரதர், இவ்வளோ ஈஸியான ட்ரிக்ஸை வந்து சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னோட ராயல் அட்வென்ச்சர் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் டைசன் நூப் கேமரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.